சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, சிறைகளில் உள்ள பலஸ்தீனியர்களுக்கு உணவின் அளவை மேலும் குறைக்க உத்தரவு, இஸ்ரேல் எய்லாட் நகர தாக்குதலுக்கு ஈரான் குழு பொறுப்பேற்பு, மூன்றாம் உலக போரின் ஐந்தாவது கட்டம் துவங்கிவிட்டது, வருவதை யாராலும் தடுக்க முடியாது, நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பைடன் டிரம்ப், தீவிரமடையும் தேர்தல் களம், இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் டாமர் பென்குவிர் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பலஸ்தீனிய கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை மேலும் குறைக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு பென்குவிர் சிறைச்சாலைகள் மற்றும் சமையலறைகளை மூடினார். பலஸ்தீனிய கைதிகள் உணவுக்காக சிறைகளையே முழுவதுமாக நம்பியிருந்தனர். எவ்வாறாயினும் கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் அளவை குறைக்க மேலதிக அறிவுறுத்தல்களை வழங்கியதாக அவர் புதன்கிழமை எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையானது போராளிகளின் தாக்குதல்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாக அவர் கூறினார். ஆனால் இரண்டும் எவ்வாறு தொடர்புடையது என்பதை அவர் விளக்கவில்லை. இஸ்ரேலில் உள்ள சிவில் உரிமைகளுக்கான சங்கம் உணவு கட்டுப்பாடுகளை நீதிமன்றத்தில் சவால் செய்தது. அவை பட்டினியின் கொள்கைக்கு சமம் என்று வாதிட்டது. கைதிகளின் சாட்சியத்தை மேற்கோள் காட்டி வழங்கப்பட்ட உணவு போதுமானதாக இல்லை மற்றும் ஆரோக்கியமற்றது மற்றும் கைதிகளின் உடல்நலம் மற்றும் கண்ணியத்திற்கு கடுமையான சேதத்திற்கு வழிவகுத்தது என்று உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. கைதிகள் தொடர்ச்சியான பசி, தீவிர எடை இழப்பு மற்றும் கட்டாய உண்ணாவிரதம் ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர் மற்றும் உண்மையான சித்திரவதை நிலைமைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று உரிமைகள் குழு தெரிவித்துள்ளது. இதன்படி அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள மொத்த பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை சுமார் 9,000 உயர்ந்துள்ளது. இதேவேளை காசா பகுதியின் ஒரு வீட்டில் தனியாக உறங்கிக் கொண்டிருந்த வயோதிப பலஸ்தீன பெண் மீது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவம் வெறி கொண்ட நாயை பாய செய்ததில் பலஸ்தீன பெண் பலத்த காயமடைந்துள்ளார் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு இஸ்ரேல் ராணுவத்தினரால் பலஸ்தீனியர்கள் பெரிதும் துன்பங்களுக்கு சிரமங்களுக்கு உட்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேலின் கடலோர நகரமான எய்லாட்டில் புதன்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலுக்கு ஈராக்கை சேர்ந்த இஸ்லாமிய கிளர்ச்சி படை என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. ஈரான் ஆதரவுடன் செயல்பட்டு வரும் இந்த ஆயுத குழு காசா போர் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது நினைவு கூறத்தக்கது. இதற்கிடையில் காசாவில் நடைபெற்று வரும் போருக்கு மத்தியில் இந்தியா இஸ்ரேலுக்கு ஆயுதம் மற்றும் ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்தமை தொடர்பாக மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி ஸ்பெயின் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட ஒரு சரக்கு கப்பலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கு 30 டன்களுக்கும் அதிகமான ராக்கெட்டுகள் மற்றும் வெடிப்பொருட்கள் இருந்ததை முதன்மையான செய்தி ஊடகம் ஒன்று உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த கப்பல் தென்கிழக்கு இந்தியாவிலிருந்து புறப்பட்டு போரினால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்டோத் துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்தது. செங்கடலில் தொடர்ச்சியான ஹவுதி தாக்குதல்களை தவிர்ப்பதற்காக இந்த கப்பல் ஆப்பிரிக்காவை சுற்றி வந்தது. அதேவேளை பலஸ்தீன கொடிகளை ஏந்தி துறைமுகத்தில் திரண்ட மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொண்டு சென்றதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கப்பலை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் இடதுசாரி உறுப்பினர்கள் சிலர் ஸ்பெயின் அதிபருக்கு எழுதிய கடிதத்தில் தொடர்புடைய கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் நங்கூரமிட அனுமதிக்க கூடாது என்றும் கோரியிருந்தனர். இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் ஏற்றப்பட்ட கப்பலை அனுமதிப்பது என்பது பலஸ்தீன மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்காக தற்போது விசாரணையில் உள்ள ஒரு நாட்டிற்கு ஆயுதங்களை கொண்டு செல்வதை அனுமதிப்பதாகும் என அந்த 9 உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தனர். இதனிடையே அந்த கப்பல் ஸ்பெயினில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. தற்போது வெளியான தரவுகளின் அடிப்படையில் அந்த கப்பலில் இந்தியா அனுப்பிய ஆயுதங்கள் என்றே உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னையிலிருந்து தொடர்புடைய கப்பலானது இஸ்ரேல் நோக்கி புறப்பட்டுள்ளது. அதில் 20 டன் ராக்கெட் என்ஜின்கள், வெடிக்கும் தன்மை கொண்ட 12.5 டன் ராக்கெட், 1500 கிலோ வெடிப்பொருட்கள், 740 கிலோ பீரங்கிகளுக்கான வெடிப்பொருட்கள் என பட்டியலிடப்பட்டுள்ளது. மே 21ஆம் தேதி மீண்டும் சென்னையிலிருந்து ஆயுதங்களுடன் புறப்பட்ட கப்பலானது ஸ்பெயின் துறைமுகத்தில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. 27 டன் வெடிப்பொருட்கள் ஏற்றி செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மோதல்களை தீர்ப்பதில் ராணுவ நடவடிக்கை தீர்வல்ல என்று நீண்டகாலமாக ஆதரிக்கும் ஒரு நாட்டில் இருந்து ஆயுதங்கள் ரகசியமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது என்றே கூறுகின்றனர். மேலும் ஜூன் 6ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் கூடாரங்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய குண்டுகள் அனைத்தும் இந்திய தயாரிப்பு என்றே அம்பலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
மூன்றாம் உலகப் போரின் ஐந்தாவது கட்டம் துவங்கிவிட்டது, வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறியுள்ளார் புடின் ஆதரவாளர் ஒருவர். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் ஆதரவாளரான அனடோலி வாசர்மேன் என்பவர் உக்ரைனுடனான ரஷ்யாவின் மோதலை தொடர்ந்து மூன்றாம் உலகப் போரின் ஐந்தாவது கட்டம் துவங்கிவிட்டது என்று கூறியுள்ளார். அடுத்த மூன்று மாதங்களில் ஆபத்தான விடயங்கள் எதுவும் நடக்க இருப்பதாக மக்கள் இன்று பார்க்கவில்லை என்றாலும் அடுத்து நடக்கப் போவது யாருக்கும் தெரியாது என்று கூறும் அவர், அது அமெரிக்காவுடனோ அல்லது எந்த நேட்டோ உறுப்பு நாடுகளுடனோ ரஷ்யா மோதும் நேரடி மோதலாக இருக்காது என தான் நம்புவதாக தெரிவிக்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். இதன்படி அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் ஆகியோருக்கு இடையில் நேரடி விவாத நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் மீண்டும் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் போட்டியிடுகிறார். இந்த தேர்தலின் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம். அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி இன்று நடைபெறவுள்ளது. ஜார்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் இரவு 9 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்டு டிரம்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதிக்கின்றனர். அப்போதுதான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்பார்கள். தங்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கம் அளிப்பார்கள். குறிப்பாக குடியேற்றம், பொருளாதாரம் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விவகாரங்கள், ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் போர் பற்றிய கேள்விகள், சீன விவகாரம் போன்றவை விவாதத்தில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தம் 90 நிமிடம் விவாதம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்தில் கடுமையான பேச்சுவார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட கடுமையான விதிமுறைகள் உள்ளன. இதற்கு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை. டிரம்ப் பைடன் இருவரும் அதிபர் வேட்பாளராக நேருக்கு நேர் விவாதம் செய்வது இது 3வது முறையாகும். இதற்கு முன்பு 2020 தேர்தலில் ஒருவரை ஒருவர் எதிர்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சமபாலின சேர்க்கை தொடர்பாக தண்டனை பெற்ற ஆயிரக்கணக்கான முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பொதுமன்னிப்பு வழங்கியுள்ளார். இணக்கத்துடன் உறவு வைத்திருந்தாலும் அதனை குற்றமாக்கும் 1951 சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் 2013 தான் அந்த சட்டம் திருத்தி அமைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.